நண்பர்களே, பள்ளிகள் திறப்பதற்கான அனைத்து வேலைகளையும் பள்ளிக்கல்வித்துறை செய்து கொண்டிருக்கிறது. 10-12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறப்பு, உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தூய்மை பணிகள் தீவிரம். வாங்க வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழகத்தில் விரைவில் பள்ளிகள் திறக்கப்படலாம் என்ற சூழலில் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தூய்மை பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த 2020 மார்ச் முதல் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. ஆனாலும் பொதுத் தேர்வு நிச்சயம் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதற்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் பள்ளிகளை திறந்து வகுப்புகளை நடத்த அரசு ஆலோசித்து வருகிறது. ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் 16 பள்ளிகளை திறக்க தமிழக அரசு திட்டமிட்ட நிலையில் நவம்பர் 14 தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதற்கு பின்னர் கொரோனா தொற்று பரவல் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சத்தால் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பில் எழுந்த கடும் எதிர்ப்பு காரணமாக அந்த முடிவு கைவிடப்பட்டது. பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகளை திறப்பது குறித்து ஆலோசிக்கலாம் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதன்படி பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மட்டும், 10-12 மாணவர்களுக்கு மட்டும், 11 இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுவும் வைக்கலை. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல. பள்ளிகளை திறப்பது தொடர்பாக சமீபத்தில் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் 70% மேற்பட்ட பெற்றோர்கள் பள்ளிகளை திறக்கலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகளை திறக்க அரசு திட்டமிட்டு வருகிறது. இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேபி அடுத்த வாரம் திங்கட்கிழமை 18 ஸ்கூல் திறக்கப்படலாம். இருந்தாலும் அது மாணவர்களுடைய விருப்பம் என்று அரசு அறிவித்துள்ளது. அவர்கள் விரும்பினால் பள்ளிகளுக்கு வரலாம், இல்லை என்றால் ஆன்லைனில் எப்பொழுதும் போல படிப்பை தொடரலாம். இந்த சூழலில் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தூய்மை பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக வகுப்பறைகளை கிருமி நாசினி தெளிப்பது, குப்பைகளை அகற்றுவது, தனிமனித இடைவெளியோடு இருக்கைகள் அமைப்பது, கழிவறைகளை சுத்தம் செய்வது போன்ற பல்வேறு பணிகள் பள்ளிகளில் மேற்கொள்ளப்படுகிறது. இதே போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பெற பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.